குற்றாலம் அருகே கெட்டுப்போன மீன்களை சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்தவருக்கு தண்டம் விதித்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தற்போது சீசன் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதோடு குறைந்த அளவே கொட்டி வரும் அருவிகளில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்கின்றனர். இவர்கள் குற்றாலம் சுற்றுவடர் பகுதிகளில் ஆடு, கோழி, மீன் உள்ளிட்ட இறைச்சி வகைகளை வாங்கி சவைத்து உண்டு வருகின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் வாங்கும் இறைச்சிகள் தரம் குறைந்து காணப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தென்காசி வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் தொடர் ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குற்றாலம் அருகே உள்ள மேலகரம் பகுதி மீன்கடை ஒன்றில் ஆய்வு செய்த அலுவலர்கள் அங்கிருந்த அனைத்து மீன்களும் அழுகை நிலையிலும் கெட்டுப்போயும் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து அந்த மீன்களை அழித்த உணவு பாதுகாப்புத் துறையினர் தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து தண்டமும் விதித்தனா்.